स्वभीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे तिकया सेकरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. பிரமிதாதிகரணத்தில் ரெண்டு சூத்திரம் சேவிச்சிட்டோம், இன்னும் ரெண்டு சூத்திரம் பின்னாடி வரும். இது நடுவில் மூணு அதிகரணங்கள் அதிகார விஷயமாக வருது. யாராருக்கு அதிகாரம் இருந்தது? ஏன்னா ஹிருத்யபேக்ஷையாது மனுஷியாதிகாரத்வா அப்படின்னு பிரமிதாதிகரணத்தில் மனுஷியாருக்கு பிரம்ம வித்தியில் அதிகாரம் இருக்கு. அவனுடைய ஹிருதயம், அந்த ஹிருதயமானது கட்டவர்கள் அளவுக்கு இருக்கு, அந்த ஹதயத்துக்குள்ளே எம்பெருமான் கெட்டவர்கள் அளவுக்கு இருக்கான் அப்படின்றத பத்தி சொல்ல முடியும்னு மனுஷ அதிகாரம் சொல்ல வந்தது. அந்த மனுஷ அதிகாரம் வந்ததுனால இங்க அப்ப தேவதைகளுக்கெல்லாம் அதிகாரம் உண்டா இல்லையா ஆக்ஷேபம் கொடுத்தது. அது கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷம், உண்டு அப்படின்னு சித்தாந்தம். இதுல வந்து பிரதான பூர்வபக்ஷி பூர்வமீமாம்சகன். மீமாம்சகாருக்கு நிரீஸ்வர மீமாம்சகாரனே பிரசித்தி உண்டு. ஈஸ்வரனை ஒத்துக்காதவா வா அப்படின்னு சொல்லிட்டு, அது பொதுவாக அவளுடைய உத்தேசம் என்ன அப்படின்னாக்க, கர்ம பிராதான்யம், கர்மா வந்து பிரதானமா இருக்குது, கர்மாவை ஏற்றத்துக்கு கொடுக்கணும், கர்மான்னா எல்லாரும் அனுஷ்டிக்கணும், அதுக்கோசரம் ஈஸ்வரன் கூட வேண்டாம், கர்மாவை பண்ணினா போரும். இப்ப இதுல ஒரு விஷயம் பார்த்தா புரியும், சாங்கிய மதம்னு சொல்றோம், அந்த சாங்கிய மதத்துக்கு பிரவர்த்தகர் கபிலர். கபிலர்ன்றவர் எப்பேற்பட்ட ஞாதா, பேரப்பட்ட பிரம்ம ரிஷி, அவர் பெரிய ரிஷி, ஸ்ரீமத் ராமாயணத்துனா அவர் கொண்டாடி இருக்கார். அந்த மாதிரி லோகாயதிகம் சொல்றோம் சார்வாக்கள், அந்த லோகாயத மதத்துக்கு பிரவர்த்தகர் பிரகஸ்பதி, அவர் தேவகுரு, பரம ஆஸ்திகாலான தேவதைகள், அவளுக்கு ஆச்சாரியர் அவர் ஆங்கிலசர். அதனால அவர் தானே நம்ம கோத்திரங்களுக்கு எல்லாம் பிரவர்த்தகராக இருக்கார். சிலவர்கள கோத்திரம் தான் நிறைய கோத்திரத்துக்கு ஆங்கிலசர் பிரவர்த்தகராகவே இருக்கார். அப்படி இருக்கச்சே அது மாதிரி தெய்வீ மகர்ஷின்றவர் வேதத்தை அப்படி பிரதானமா ஒத்துக்கிறவர், பரம பிரம்ம வித்யானிஷ்டர், வியாசருடைய சிஷ்யால உத்தமமான சிஷ்யர் அவர், அப்படிப்பட்டவர்லாம் அந்த மாதிரி விபரீதமாக சொல்லுவாளா அப்படின்னா, அது அர்த்தம் இல்லை, இவா எல்லாரும் மகரிஷிகள், எல்லாம் வேத திரஷ்டாக்கள், அதே மாதிரி எல்லாரும் பிரம்மத்துக்கள், ஆனால் இவா எந்த தத்துவத்தை சொல்றதுக்குன்னு ஆரம்பிக்கிறாளோ அந்த தத்துவத்தை சர்வாத்தனா ஸ்தாபிக்கணும், அந்த தத்துவத்துல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அப்போ ஒரு ஈஸ்வர தத்துவம் வந்து கர்மாவை அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, கர்மா ஒன்றும் பிரதானம் இல்லை, பகவானே பிரதானம் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப கர்மா அப்பிரதானமா போயிடும். அந்த கர்மாவை சாதிக்கணுமா, அப்படிப்பட்ட ஈஸ்வரனே வேண்டாம், கர்மாவே இருக்கட்டும் அப்படின்னு சாதிப்பாரோ. அந்த மாதிரி லோகாயதம் மதம், லோகாயத மதத்துல தேகமே ஆத்மா, அதாவது உடம்ப நல்லா பார்த்துக்கோன்னு சொல்றா லோகாயதிகள். இதுல என்ன தப்பு, உடம்பு சுகமா இருக்கணும், ஏன்னா நம்ம இருக்கிற பரியந்தம் உடம்ப நல்லா பார்த்துட்டு ஆனந்தமா அனுபவிக்கணும், உடம்புல எந்த கஷ்டமும் நமக்கு வரக்கூடாது. அதனால உடம்ப பார்த்துக்கிறதுக்கு ஒதுரும், உடம்ப பிரதானமா வச்சுட்டு போறது லோகாதி, லோகத்துல நம்ம சுகமா இருக்கும். அதுக்கு விரோதமாக வர்ற தத்துவத்தெல்லாம் அவ கண்டனம் பண்ணிடுவோம். அந்த மாதிரிதான் கபிலர், இந்த பிரகிருதி சௌந்தர்யம்னு சொல்ற மொழியும் இயற்கை, அந்த இயற்கைன்றதுதான் பிரகிருதின்ற சப்தத்துக்கே இயற்கைன்னு பேரு, தமிழ்ல எல்லாம் சொல்றோம், தெலுங்கு ஆந்திரா கன்னடாவிலாம் சொல்லச்ச பிரகிருதி சௌந்தர்யம் அப்படின்றோம். என்ன அப்படின்னாக்க, இந்த லோகம் இருக்கே இது ரொம்ப அழகானது, அழகான இந்த லோகத்துல எத்தனையோ நல்லது இருக்கு, எத்தனையோ கெடுதல் இருக்கு, அந்த கெடுதல் எல்லாம் விட்டுட்டு நல்லதை எடுத்துக்கோங்க. கபிலருடைய திருவள்ளும் அதுதான், அந்த பிறகு ஈஸ்வரன் தேவையில்லையே வாழ்க்கை. இத மாதிரி ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு விஷயத்துல வருது. அந்த மாதிரிதான் கௌதமர் நியாயசாஸ்திரத்தை பிரவர்த்தகர், அவர் லோக பதார்த்தங்களை அவர் விசலேஷம் பண்ற, லோகத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் அனைத்தையும்
அழகா தொகுத்து ஒவ்வொன்றத்தையா பத்தி எல்லாத்தையும் சொல்ல வந்தது நியாயசாஸ்திரம். இப்படி ஒவ்வொரு சாஸ்திரமும் இந்த மாதிரி இருக்கு. அதனால இவன் வந்து நிரீஸ்வர நியமம்சகால்னு இவருடைய திருவுள்ளம் என்ன, தேவனி மகரிஷி திருவுள்ளம், கர்மாவனுடைய பிராதானியம், கர்மாவனுடைய பிராதானியம் இருக்குது, அதை சொல்றதுக்கோசரம் வந்தது. கர்ம பிராதானியத்தை சொல்லணும், அதுக்கோசரம் இது இருக்கு, அவ்வளவுதான். அந்த கர்ம பிராதானியத்தை சொல்றதுல என்ன விரோதம் இருக்கு அப்படின்னு அந்த இதுல அவளை பார்க்கணும். அதுக்கு உத்தேசமாகத்தான் அவ வந்து தேவதையை கூட ஒத்துக்கல. சாஸ்திர தீபிகைன்ற கிரந்தத்துல பார்த்தசாரதி மிஸ்ரர்னு மிதிலா நகரத்தை சேர்ந்தவர், என்ன சார் சுவாமி சாதிச்சிருக்காரு எனக்குலாம், மிதிலா நகரத்தை சேர்ந்தவர். அங்க இருந்தவாள்லாம் முக்கால்வாசி ஸ்மார்த்தால் செய்வாள் தான், ஆனால் இவர் மாத்திரம் பரமசிவேஸ்வர். அவர் அற்புதமா ஸ்லோகம் எழுதுறாரு, லக்ஷ்மி கௌஸ்துப பக்ஷதம் முரளிபம் சங்காசி கௌமோதகீய அஸ்தம் பத்ம பலாச தாமிரணயனம் பீதாம்பரம் ஷாங்கினம் மேகசியாமம் உதார பீவரச்சதுர் பாகும் பிரதானாத்மரம் ஸ்ரீவத்சாங்கம் அநாதநாதம் அமிர்தம் வந்தே முகுந்தம் உதா அப்படின்னு என்ன அழகா இருக்கு பாருங்கோ. பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம், பெருமாளுடைய திருக்கண்கள், திருவாபரணங்கள், திருவ ஆயுதங்கள் அத்தனையும் சொல்லி, எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையும் சொல்லி, வந்தே முகுந்தம் முதா ஆனந்தமா நான் சேவிக்கிற முகுந்தனே அப்படின்னு அங்க அவர் எழுதியிருக்காரு. அப்படி எழுதின பார்த்தசாரதி மிஸ்ர பின்னாடி வர்ற நையாயிகால கண்டனம் பண்ணச்ச ஈஸ்வரன் தான் வேதத்தை சிருஷ்டித்தான்னு எழுதுகிறார் நையாயிகள். அப்படிப்பட்ட ஈஸ்வரனே வேண்டாம்னு விட்டார். வேதத்தை சிருஷ்டிக்கிற ஒரு என்ன, வேதத்தை ஒத்துக்காம வேதம் அபூர்ஷயம் நித்தியம் அது, அதை போய் அனித்யம் ஈஸ்வரன் பண்ணினா அப்படின்னா நீ சொன்னியானாக்கா அப்பேற்பட்ட ஈஸ்வரனே வேண்டாம். கண்டவனை கண்டனம் பண்ற ஈஸ்வர ஈஸ்வரவாதத்துல, ஈஸ்வரவாதத்துல ஈஸ்வரனை கண்டனம் பண்ற அவர். பிற்காலத்துல நம்ம உபனிஷத் பாஷ்யகாரர் சமகாலம் கண்டதேவாச்சாரியர்னு, அவர் இந்த மீமாம்சாகால மீமாம்சா சாஸ்திரத்துல மீமாம்சகால் 9வது அத்தியாயத்துல தேவதாச்சாரம் பண்ணியிருக்கார். அந்த தேவதாச்சாரத்துல தேவதைகளை அப்படி தூஷிக்கிறான், தேவதையே ஒன்று கிடையாது, அது வெறும் சப்தம்தான், சப்தஸ்வரூபமே அக்னியே ஸ்வாஹா அப்படின்னு சொன்னாக்கா அந்த அக்னியே ஸ்வாஹான்னு சப்தம் இருக்கு பாருங்கோ, அதுதான் தேவதை. அதுக்கு கை கிடையாது கால் கிடையாதுன்னா இதெல்லாம் சொல்ல போறோம் இப்போ. அந்த மாதிரி கண்ணாமணான்னு வைக்கிறார் மீமாம்சைகள். கண்டதேவாச்சாரியர் மகா தார்க்கிகார், அவர் வந்து மீமாம்சக மூர்த்தன்யர், நியாயவாசி மீமாம்சத்தை கிட்டிக்காரர், மீமாம்சை தான் அதிக கிரந்தம் எழுதியிருக்கார். அப்படிப்பட்டவ தேவதா நிந்தைய அப்படி பண்ணிட்டார். கடைசியில் அவர் முடிக்கிற ஏவம் வதப்போமாம் வாணி துஷ்யதீதி ஹரிஸ்மரணமேவ சரணம் அப்படிங்கிறார். இந்த மாதிரி நான் தேவதா கண்டனம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி எழுதினாக்கா இந்த பிராட்டியானவள் என் பேர்ல கோச்சுப்பா, ரொம்ப கோச்சுப்பா. அதனால ஹரிஸ்மரணமேவ சரணம், பகவானுடைய ஸ்மரணம் இருக்கே ஹரியனுடைய ஸ்மரணம், அதுதான் சரணம் எனக்கு, அதுதான் நான் சரணாகதி அடையணும். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி தேவதையை வைகிறனே அப்படிங்கிற, அதாவது அவளுடைய உத்தேசம் என்ன, பிராச்சீன மீமாம்சைகள்லாம் நிரீஸ்வர மீமாம்சைகளா இருந்திருக்கலாம், ஆனால் நவீன மீமாம்சைகள்லாம் எல்லாம் சுவேஸ்வர மீமாம்சைகாலே, ஈஸ்வரனை ஒத்துக்காம யாருமே புஸ்தகமே எழுதல அந்த மாதிரி. ஆக இந்த மீமாம்சைகளுடைய பட்சத்துல நிரீஸ்வர மீமாம்சைகள்னு ஒரு பட்சம் உண்டு. அவருடைய உத்தேசம் தேவதைய வையறதோ இதெல்லாம் கிடையாது, கர்மா பிரதானம், கர்மாதான் பிரதானமானது, வேத விதமான கர்மாக்கள் தான் வசந்தவைகள், வேற எதுவுமே வசந்தது கிடையாது அப்படின்னு அவ சாதிக்கிறாவ. அதுக்கோசரம்
தேவதைகள் எல்லாம் ஒரு மாதிரி இது பண்ற. அவ சில யுக்திகள்லாம் சொல்றார். அவ வந்து என்ன சொல்றான்னாக்க, தேவதைகளுக்கு அஞ்சு கிடையாது அப்படிங்கிறான். விக்கிரஹோ ஹவிராதானம் யுகபத் கர்ம சந்நிதி பிரீதி பல பிரதத்தஞ்ச தேவதானாம் ந வித்யதே. அதாவது விக்கிரக தேவதைகளுக்கு உடம்பு கிடையாது, சரீரமே கிடையாது தேவதைகளுக்கு. அந்த மாதிரி ஹவிராதானம் நம்ம அவிஷ கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவ அதை எடுத்துக்க மாட்டா, அவிஷ எடுத்துக்க மாட்டா. அது மாதிரி யுகபத் கர்ம சந்நிதி, ஒரே சமயத்துல யாகம் பண்ணினாக்க பத்து பேர் அக்னிஹோத்திரம் பண்றான், பத்து பேர் தர்சபுரமாத சிருஷ்டி பண்றான், எல்லா இடத்தையும் அவ வர மாட்டா. அது மாதிரி அவளுக்கு பிரீத்தின்றதே ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரி பலப்பிரதத்துவன்றது கிடையாது அவளுக்கு அப்படின்னு அவ சொல்ற. விக்கிரக உடம்பே கிடையாது. ஏன் உடம்பு கிடையாது அப்படின்னா, நித்தியமான வேதம், நித்தியமான வேதத்துல உடம்பு இருக்குன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, உடம்பு அனித்தியமானது. உடம்பு அனித்தியமானது எவ்வளவு நாள் இருக்கும்? இப்போ இந்திரன் ஒரு தேவதை, அவனுக்கு உடம்பு இருந்தது, அந்த இந்திரன் போயிட்டதான்னு வச்சுக்கோங்களேன், இந்திரன் உடம்பு போயிடுறது. அப்ப இந்திரன் அழிஞ்சிட்டான்னாக்கா, அப்ப அந்த ஒரு இந்திரன் போயிட்டான்னா அப்புறம் யார் இந்திரன்? அவன் இந்திரன் அழிஞ்சிட்டான், ஆனா வேதம் அவன் சொல்லிடுத்து இந்திரன்ட்டு அப்படின்னு சொல்றது. இவ அதனால என்ன சொல்ல முடியும்? அதனால எதுக்கு தேவதைன்னு தேவதைக்கு உடம்புன்னு ஒத்துக்கணும்? உடம்புன்னு இருந்தா தானே இந்த மாதிரி சந்தேகம் வரும். உடம்பே கிடையாத வாழ்க்கை, உடம்பே இல்லாததுனால இவாளுக்கு வந்து எந்த விரோதமும் வராது. இல்லாத போனாக்க வேத விரோதமே வந்துடும். வேத விரோதம் வர்றதை போய் யாருமே ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா பரம மீமாம்சகர் வேதத்தை ரட்சிக்கிறதுக்கோசமே வந்தவா. அதனால தேகமே கிடையாது, தேகம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு அவ சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப தேவதை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன சொல்லணும்? நம்ம தேவதை இருக்குது, தேவதைக்கு விக்கிரகம் இருக்கு, தேவதை இருக்கு, அது விக்கிரகம் இல்லை, உடம்பு இல்லைன்னு சொல்றோம். உடம்பு இருந்ததுன்னாக்க நான் வந்து ஹவிர்பாகம் சமர்ப்பிக்கிறோம், ஒரு ஆக்னேய யாகம் பண்ணா புரோடாசம் சமர்ப்பிக்கிறோம், அதே பசுபந்தேஷ்டி பண்ணாக்க ஆட்டை வெட்டி அதனுடைய இதெல்லாம் சமர்ப்பிக்கிறா, அதே நெய் சமர்ப்பிக்கிறோம், இப்படி ஒவ்வொன்றும் ஹவிர்லாம் சோம சோமலத்தை சோமரசத்தை சமர்ப்பிக்கிறோம் சோமயாகத்துல. இப்ப அதை கொடுத்தா அது எடுத்துக்கணும் வேண்டாமா? லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம சமர்ப்பிச்சாக்க அது எடுக்கலையே. சபரசுவாமி ஒரு போட போடுறாரு, தேவத கணக்க அவிஷ எடுத்துன்றதுன்னாக்க அப்ப நம்ம கொடுத்தா அவிஷ குறைஞ்சிருக்கணுமே, அங்க அப்படியே தானே இருக்கு அவிஷன்றது, அப்படியே தான் இருக்கு. அதிகமா அங்க அதிகம் இல்லை குறையும் இல்லை, அப்படியே இருக்கு. அப்ப தேவதைக்கு உடம்பு இருந்தா தானே எடுத்துக்கோ, உடம்பு இல்லை அதுக்கு. இல்லைன்னா இங்க அவிராதானம் அவிஷ எடுத்துக்கணும், உடம்பு இருந்தா அவிஷ எடுத்துக்கணும், ஆனா உடம்பு இல்லைன்னு தெரியறதுனால அவிஷ எடுத்துக்காததுனால. அதனால வெறும் தேவதைன்னா சப்தஸ்வரூபம் தான், அதனால உடம்பே கிடையாது. உடம்பு இல்லாததுனால அவிராதானம் அவிஷ நம்ம சமர்ப்பிச்சோம்னாக்க அது தேவதைகள் எடுத்துக்கவே எடுத்துக்காது. அவிஷம் எடுத்துக்காட்டா கூட பரவாயில்ல, உடம்பு இருக்குன்னு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப ஒரு மூணாவது ஒண்ணு அவ கேள்வி கேட்கிறார். ஒரே சமயத்துல எத்தனையோ பேர் யாகம் பண்றார். இவர் பொதுவா யாகம் வேண்டாம், இவர் அவபாதனம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவபாதனம் பண்ணினோம்னாக்க அது வந்து இது வைதிக கர்மா இல்ல, அது ஸ்மார்த்த கர்மா தான். அந்த அவபாதனம் பண்ணினோம்னாக்க வைதிக அக்னி இல்ல, சாதாரண அக்னி தான். ஆத்துல இருந்த அக்னி இப்பெல்லாம் கல்பூரத்தை ஏற்றி போடுறா, அந்த மாதிரிதான் அது. அந்த அக்னி இருக்கே, அந்த அக்னி தேவதையை தானே நம்ம இது பண்றோம், கவிஷ் கொடுக்குறோம். ஒரே சமயத்துல லட்சக்கணக்கான பேர் உபாசனம் பண்ற. அப்ப அக்னிக்கு உடம்பு இருந்ததுன்னாக்கா
அந்த உடம்பை எடுத்துட்டு எத்தனை இடத்துக்கு வர முடியும்? அதால எத்தனை இடத்துக்கு வர முடியும்? நிறைய இடத்துக்கு வருமா? அது உடம்பு ஒண்ணுதானே, அது சக்தி இருக்குன்னு கல்பிக்கணும். உடம்பு இருக்குன்னு கல்பிச்சு அதுக்கு சக்தி இருக்குன்னு கல்பிச்சு பல உடம்பு எடுத்துக்கிறதுன்னு கல்பிச்சு பல உடம்பு எடுத்துட்டு எல்லா யாகத்துக்கும் வர்றதுன்னு கல்பிச்சு அப்படின்லாம் சொல்லணும். எத்தனை கற்பனைகள்? அந்த கற்பனைகள்லாம் சொல்லி அதன் மூலமாக நீங்க வந்து ஒரு தேவதைக்கு இருக்கிறவெல்லாம் இதை பண்ணி அது இது வருது அது உண்டு இது உண்டுலாம் நீங்க சொல்றதை காட்டலாம். தேவதைகள்ன்றது வெறும் சப்தம்தான், சப்த சுரூபந்தான் தேவதை, அதுக்கு விக்கிரகம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா சுலபம். வெறும் அக்னேயஸ்வரன் சப்தம், அந்த சப்தத்தை வந்து உச்சரிச்சு இது பண்ணிடுறோம், அபிஷ தானம் பண்ணிடுறோம், கொஞ்சம் பார்த்து அதுவே போருமே. அதை விட்டு இதெல்லாம் எது கல்பிக்கிறது? அதனால கற்பனையே வேண்டாமே. அதே மாதிரி உடம்பே இல்லை, உடம்பு இருந்தாதான் இந்திரியங்கள் இருக்கும், பிராணன் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்ப இந்திரியம் இருக்கணும்னா மனசு இருக்கணும், மனசு இருந்ததுன்னா பிரீதி இருக்கணும். அந்த பிரீதி இருந்தாதான் நம்ம பழத்தெல்லாம் கொடுக்க முடியும், அது சந்தோஷம் இருக்கும். முதல்ல உடம்பு இருக்கணும், அபிஷம் வாங்கிக்கணும், அபிஷம் வாங்கிட்டு அதுக்கு பிரீத்தி வரணும். பிரீத்தி வந்ததுன்னா தான் பழத்தை கொடுக்க முடியும். எதுவுமே இல்லாத தேவத்துக்கு எப்படி பிரீதி வரும்? பிரீதி வந்து அது பணத்தை கொடுக்கறதுன்றது எப்படி? அதனால பணப்பிரதத்துவம் கிடையாது, பிரீதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன் அதை சொல்றோம் அப்படின்னாக்கா, நான் கர்மா இப்ப பண்றேன், கர்மா இன்னைக்கு நான் கர்மா பண்ணிட்டேன், இந்த கர்மா பண்ணி அது க்ஷணத்வம்சி, நாலு க்ஷணம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கர்மா போயிடும். ஆனா பலன் எப்ப வரும்? உடனே வரும், அல்லது அடுத்த ஜென்மாவில் வரும், இல்லை வேற ஜென்மாந்திரங்கள்ல வரும் அப்படின்றது நேத்தி கிடையாது, இப்பதான் வரும்னு சொல்ல முடியாது. அப்போ கர்மாவே பலத்தை கொடுக்கறது இல்ல தேவதை கொடுக்கறதுனாக்கா, தேவதை தான் கொடுக்கறதோ இல்லையோ? உடனே கொடுக்கட்டும், எனக்கு உடனே பலத்தை கொடுக்கட்டும், உடனே சொர்க்கத்தை கொடுக்கட்டும், எங்க இது அப்படி கிடையாது. மீமாம்ச கால பட்சத்துல கர்மா இப்ப பண்றோம், கர்மாவில இருந்து ஒரு அதிர்ஷ்டம் அபூர்வம்னு ஒண்ணு உண்டாகிறது, அந்த அபூர்வம் நம்ம கிட்டயே இருக்குது. நமக்கு கர்ம பக்குவ தசை வந்ததுன்னாக்கா அப்ப நமக்கு கொடுக்கறது. அதே தேவதையாக தான் நம்ம புராணங்கள்லாம் சேவிக்கிறோம், தபஸ் பண்ற தேவதை வருது, உனக்கு என்ன வேணும்னு கேட்கறது, இது வேணும்னு இருந்தா எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்கறது. அந்த மாதிரி நாம் கணக்கு யாகம் பண்ணாக்க உடனே அந்த தேவத்தை எனக்கு தர வேண்டியது தானே, ஆனா தரலையே. அப்படி தராதனால இது வந்து தேவதை இருக்குது, தேவதைக்கு உடம்பு இருக்குது, தேவதைக்கு மனசு இருக்குது, தேவதைக்கு பிரீதி இருக்குது, தேவதைக்கு பலப்பிரதம் இருக்கு, எத்தனை கற்பனைகள் இது. இன்னொன்னு, தேவதைகள்லாம் அத்தியனம் இருக்காளா? இது ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்றோம், சாஸ்திர விஷயத்தை யாருக்குன்னாக்கா இந்த பூமியில இருக்கிறவாளு தான் சாஸ்திர விஷயத்தம். பொதுவா சாஸ்திர விஷயத்தம் கர்ம பூமி, இங்க நம்ம பிறக்கிறதே இருக்கு, சொர்க்காதி பலன்கள்லாம் முடிச்சுட்டு அனுபவிச்சுட்டு அப்புறம் இங்க வந்து பிறந்துடுறோம். இங்க பிறந்துச்ச நாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, இங்க கர்மாக்களை அனுபவிக்கிறோம், ஞானத்தை சம்பாதிச்சுன்னு உபாயத்தெல்லாம் அனுஷ்டிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சாஸ்திர வசியத்தோடு இங்கதான் இருக்குது, அதே வேற லோகங்கள்ல அது கிடையாது. தேவதைகளுக்கெல்லாம் அது எப்படி வரும்? சாஸ்திர விஷயத்துவன்றது தேவதைகளுக்கெல்லாம் வரத்துக்கு பிரமேய வேண்டிய, அதனால அவைகள்லாம் அத்தியனம் பண்ணால. ஏன்னா நமக்கு வித்ய முக்கியம், வித்ய முக்கியம், வித்யனா ஞானம் முக்கியம். இந்த ஞானம் இருந்தாதான் நமக்கு சாமர்த்தியம் வரும், ஞானம் இருந்தாதான் நமக்கு சாமர்த்தியம் வரும். பிரதானமா ரெண்டு சொல்ற, எந்த கர்மா எந்த பலம் வேணும்னாலும் அர்த்தித்வம் இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும். அர்த்தித்வம் தான் என்ன அர்த்தம்? எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்கு இல்லையா, அதுக்கு அர்த்தித்வம் பேர். அர்த்தத்தை அணையன இது அர்த்த, என்னாலும் பிரார்த்திக்கப்படுகிறது, இது எனக்கு வேணும் அப்படின்னு என்னால அர்த்தப்படுகிறது, வேண்டப்படுகிறது. அந்த வேண்டுதல்ன்றது எனக்கு இருக்கு, இருந்தாதான் எனக்கு அர்த்தித்வம். நாமெல்லாம் இப்போ கர்ம விஷயம் இருக்கும்,
இந்த லோகத்துல சிவகிருஷ்ணவாளா பிறந்திருக்கும், ஆனால் நமக்கு தெரியறது. இத மாதிரியாக நாம கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால நமக்கு இது வேணும் அப்படின்னுட்டு நமக்கு தெரியறது, ஆனால் நாம பிரவர்த்திக்கிறோம், நாம பிரவர்த்திச்சுட்டு இருக்கோம். அது அந்த மாதிரி அவாளுக்கு கிடையாது, அஸ்தித்வமே கிடையாது. உடம்பே இல்லாதவனுக்கு என்ன அஸ்தித்வம் இருக்கும்? உடம்பே இல்லாதவனுக்கு அஸ்தித்வன்றதே இருக்காது, அதனால அஸ்தித்வம் இல்லை. அது மாதிரி அத்தியனம்லாம் பண்ணாதானே சாமர்த்தியம் உண்டாகும். அத்தியனமே பண்ணாதவனுக்கு எப்படி சாமர்த்தியம் உண்டாகும்? வித்யை வித்யா வேணும், வித்யனா ஞானம். அது வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திராச்சாரம் பண்ணி அதெல்லாம் இது பண்ணணும். இல்லை இல்லை, ஸோ தஹர வித்யை இத மாதிரி எத்தனையோ பார்த்துருக்கோம். அதெல்லாம் இந்திரன்லாம் வந்து கேட்கிறானே, வசந்தான் கேட்டான் இந்திரன். எல்லாம் இருக்கு, எல்லாம் அர்த்தவாதம், எல்லாம் வெறும் சோத்திரம் பண்றது. பின்னாடி சொல்ல போற மூணாவது அத்தியாயத்துல பிரம்ம வித்யன்றதே என்ன தெரியுமா? நம்மளுடைய ஞானம் நம்ம ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் வருதுதான். பிரம்ம வித்யன்றதே நம்ம ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் அது உபயோகப்படுறது. நம்மளை காட்டிலும் பரமாத்மானத்தை இருக்கான், அவனை தெரிஞ்சுக்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஜிக்யாசாதிகரணம்லாம். அதனால பிரதான பூர்வபக்ஷமியும் அவன் சேர்ந்தான், ஒண்ணுமே இல்லைன்றான் அவன், எதுவுமே இங்க கிடையாது. உபநிஷத்துலாம் சொன்னதெல்லாம் ஒண்ணுமே உபயோகம் இல்லை, வெறும் ஞானம் வரும் அவ்வளவுதான். பிரம்மன்னே ஒண்ணு இல்லை, இல்லாத பிரம்மத்துக்கு எதுக்கு உபாசனம்? அதெல்லாம் தேவையில்லை, வெறும் ஆத்ம ஞானம் தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீமாம்சகன் ஆக்ஷேபிக்கிறாங்க. அதனால சாமர்த்தியமும் இல்லை. எங்கேயாவது இந்த மாதிரி சாமர்த்தியம்லாம் படிக்கப்பட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் என்னது அப்படின்னாக்க வெறும் அர்த்தவாதம். அர்த்தவாதம் ஸ்தோத்திரம். உன் முகம் சந்திரன் மாதிரி இருக்கு, உன் கண்ணுல ஒரு கண்ணு சந்திரன் ஒரு கண்ணு சூரியன், உன்னுடைய இது இருக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார் ஸ்திரீகளை. அந்த மாதிரி ஒரு ராஜா ரொம்ப பயங்கரமா வர்ணிக்கிறார், என் குழந்தை பேத்தி வருது, பேத்தியை நான் வந்து கொஞ்சம் நான் என் தங்கக்கிள்ளி என் சொர்ணக்கிளி அப்படின்லாம் சொல்றோம். இப்போ இதெல்லாம் என்னது? வெறும் ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்கோசரம் ஒரு வார்த்தைகள். இதெல்லாம் அர்த்தவாதம், அதிர்ச்சி உண்டாகும். நம்ம ஒரு கர்மா பண்றோம்னாக்கா அந்த கர்மாவில நமக்கு ஒரு உற்சாகம் வரணும் பண்றது. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் பண்றதுதான். இதுதான் இந்த உபாக்கியானங்கள் கதைகள் இதெல்லாம் சொல்றதெல்லாம் இதுதான், வெறும் அர்த்தவாதபரமா இருக்கு. அர்த்தவாதமா இருக்கிறதுல போய் அதுக்கு சுவார்த்தத்துல பிராமணியம் கிடையாது. மீமாம்சகருடைய அபிப்பிராயம் அர்த்தவாதமான விஷயத்துல அது என்ன சொல்றதோ அதுக்கு அப்படியே அர்த்தம் கிடையாது, அதுல பிராமணியம் இல்லை. வேற எதுல பிராமணியம் அப்படின்னாக்க வெறும் புகழ்றது, புகழ்ச்சி, அதுலதான் பிராமணியம் அப்படின்னு மீமாம்சகர் நிர்ணயம் பண்ணிருக்க. நாம அதெல்லாம் எல்லாம் கண்டனம் பண்ண போறோம். ஆக இந்த மாதிரி ஒரு பிரம்ம வித்யை அப்படின்றதுல ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுலேயும் தேவதைகள் சொன்னாக்க அந்த தேவதைகளுக்கு சாமர்த்தியமும் இல்லை அர்த்தித்வமும் இல்லை. ஏற்கனவே ஒண்ணு சொல்றோம், முன்னாடி சொல்றப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு கர்மாவை பண்ணணும்னாக்க அதுக்கு என்னென்ன தேவை? ஜானாதி, இச்சதி, யததே, கரோதி, புங்கே, அஞ்சு நிலைகள். ஜானாதி அறிந்து கொள்கின்றது, முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் ஞானத்தை சம்பாரிச்சுக்கணும். அதன் பிறகு இச்சதி ஆசைப்படணும். ஜானாதி இச்சதி, அதுக்கப்புறம் யததே பிரயத்தனப்படணும், அது மானசிகமான பிரவர்த்தி. அப்புறம் கரோதி காய்கம் சரீரத்தின் தேகத்தினால பிரவர்த்திச்சு கர்மாவை அனுஷ்டிக்கிறது. அதன் பிறகுதான் புங்கே
பலத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லணும். இப்ப ஜானாதி இச்சதி யசதே கரோதி புங்கே அப்படின்னு சொல்றோம்னு அதுல முதல்லே இங்க ஆட்டம் ஆடுறது. ஜானாதின்றதுனால தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவனுக்கு ஞான உடம்பு இல்லை, அத்தியனம் கிடையாது, எதுவுமே இல்லாதவனுக்கு எப்படி ஞானம் உண்டாகும்? ஞானம் எப்படி உண்டாகும்? அதனால ஜானாதின்றதே அடிபட்டு போயிடும். உடம்பு இல்லாததுனால இச்சதி ஆசையும் உண்டாகாது, அர்த்தித்வமும் வராது. இதெல்லாம் இல்லாததுனால மனசும் கிடையாது அவனுக்கு, அதனால யத்தத்தைன்றதும் வராது. பிரயத்தனம் பண்றான், அதுவும் சொல்ல முடியாது. இந்த மூணுமே இல்லைன்னா கரோதி அனுஷ்டிக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும்? நாளும் இல்லாததுனால புங்கேன்றதும் கிடையாது, படானுபூதியும் கிடையாது. எதுவுமே இல்லாதமே இருக்கிற தேவதைகள், வெறும் சப்தஸ்வரூபமா இருக்கிற தேவதைகள், அந்த தேவதைகளுக்கு போய் இந்த மாதிரி அர்த்தித்வம் உண்டு, சாமர்த்தியம் உண்டு அப்படின்னு வெறும் அர்த்தவாத வாக்கியங்களை கொண்டு, ஏன்னா உபநிடதம் சொல்றது வஜ்ரஹஸ்த புரந்தரஹ அப்படின்றது வேதமே சொல்றது, உபநிடதம் சொல்றது. அவன் வந்து புரந்தரன் இந்திரனுக்கு வஜ்ரஹஸ்தனா இருக்கான், வஜ்ரத்தை கையில வச்சுட்டு இருக்கான், வஜ்ராயுதத்தை. இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள்லாம் வெறும் கதைகள் மாதிரி. கதைகள் எல்லாத்திலையும் தத்துவத்தை எடுத்துக்கணுமே தவிர்த்து கதைகளை முழுக்க முழுக்க அப்படியே எடுத்துக்கூடாது. அவன் ஒரு நீதியை சொல்லணும், நீதியை சொல்றதுக்கோசரம் நம்ம கதைகள் எல்லாம் சொல்லுவோம். அந்த கதைகளை பிரதானமா எடுத்து நீதியை விட்டுட்டான்னாக்க அதுல இருக்கிற நீதியை ஒண்டிதான் எடுத்துக்கணுமே தவிர்த்து கதையை எடுத்துக்கூடாது. அதனால எல்லாத்துலயும் கதை முக்கியம் இல்லை, கதையோ ஸ்ரீமதராமாயணம் சேவிக்கணும், அதாவது சரணாகதி சாஸ்திரம், அது அது சரணாகதியை பிரதானமா எடுத்துக்கணும். ராவணன் சீதை எடுத்து போட்டான், தூக்கின் வேடா நம்மளும் தூக்கின் போனா, இதே மாதிரியா புத்தி போகணும்? அது தப்பு இல்லையா? அது கூடாது. எது முக்கியமோ அதுதான் எடுத்துக்கணும். அதனால பிரதானமான இது பத்து தலை, அவனுக்கு பத்து தலை இருந்ததா? பத்து தலை இருந்தாலும் கர்வம் பிடிச்சு அகங்காரம் பிடிச்சு அழிஞ்சாக்கா அவன் அழிஞ்சு போயிடுவான். இதுல தாத்பரியம் கொண்டு வரணும். அல்லது பத்து தலைங்கிறது பத்து இந்திரியங்கள், பத்து இந்திரியங்கள் சேர்ந்து நம்மளை ஆட்டி வைக்கிறது, அதனாலதான் ராவணன் அழிஞ்சு போனான். அதனால இந்திரிய நிகிரகம் பண்ணணும். இந்த மாதிரி நீதியை எடுத்துக்கணுமே தவிர்த்து அது பத்து தலை வருமா? நமக்கு பத்து தலை இல்லையே அப்படின்லாம் நம்ம இதுவே பண்ணக்கூடாது. ஆகையினால இந்த மாதிரி அர்த்தவாத வாக்கியங்களுக்கு எல்லாம் முக்கிய அர்த்தமே இல்லை அப்படின்னு மீமாம்சகனுடைய அபிப்பிராயம். அர்த்தவாத வாக்கியங்களுக்கு முக்கிய அர்த்தம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், அப்போ அந்த வாக்கியங்கள்லாம் இருக்கே அதை கொண்டு தேவதைகளுக்கு உடம்பு இருக்கு, பழத்தை கொடுக்கறது அப்படின்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரியே இல்லை. அதனால கர்மாதான் பிரதானம், தேவதைகளுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த தேவதைகள்லாம் தேகம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எல்லாமே இல்லை இல்லை இல்லைதான். சப்தமே தான் தேவதை. ஆகவே அதுக்கு சாமர்த்தியமும் இல்லை, அர்த்தித்வமும் இல்லை. ஆக கர்மா உபாசனத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு தேவதைகளுக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னுட்டு மீமாம்சகர்கள் வந்து பூர்வபக்ஷம் பண்றார். அதற்கு சமாதானம் சாதிக்கணும். அந்த சமாதானம் சாதிக்கிறதுக்கு ஒசரம் வந்ததுதான் இந்த தேவதாதிகரணம். அவ ஒன்பதாவது அத்தியாயத்துல தேவதாதிகரணம் வந்து அதுல தேவதைகளுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னா அவ சாதிச்சிருக்கா மீமாம்சகர். அத நம்ம சூத்திரகாரரோ முதல் அத்தியாயம் மூணாவது பாதத்திலேயே அதிகார பிரசங்கம் வந்ததுன்றதுனால பிரஸ்தான பிரசக்தமாக தேவதைகளுக்கெல்லாம் அதிகாரம் உண்டா இல்லையான்ட்டு இங்க விசாரிச்சு தீர்மானம் பண்ற. இது ரொம்ப அழகா போகும். தேவதைகளுக்கு அதிகாரம் கண்டிப்பா உண்டு. எப்படி உண்டு அப்படின்னா வேதம்ன்றது பிரமாணம்ன்ற நீ ஒத்துட்டு இருக்க, நானும் ஒத்துட்டு இருக்கேன், நீ மாம்சங்களும் ஒத்துட்டு இருக்கான், வேதாந்திகளும் ஒத்துட்டு இருக்கான். வேதம் பிரமாணம்னு சொல்லிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அத போய்
ஒரு அக்ஷரம் பிரமாணம் ஒரு அக்ஷரம் அப்பிரமாணம்னு எப்படி சொல்லுவேன்? வேதம் என்ன சொல்றதோ அது அப்படியே தான் எடுத்துக்கணும். இல்ல விதிக்கிற வாக்கியம் வேண்டிதான் பிரமாணம், வெறும் அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் பிரமாணம் இல்லை. அதுக்கு பிரமாணம் கூட சுவார்த்தே பிராமணியம், அது என்ன சொல்றதோ அது அப்படியே எடுத்துக்கூடாது, வெறும் புகழ்ச்சி அதை தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி நீ ஏன் விபாகம் பண்ற? அந்த மாதிரி விபாகமே வேண்டாம். எல்லாமே சரியான மார்க்கத்துல போறது, எல்லாத்தையும் ஒத்துன்ட்டு மீனாந்தே சொல்றான். வேதத்துல ஒரு அக்ஷரம் கூட அப்பிரமாணம் கிடையாது, எல்லாம் பிரமாணம் தான். நீங்களே எல்லாம் பிரமாணம் சொல்லிட்டு அர்த்தவாத வாக்கி வச்சு அதுக்கு சுவார்த்தே பிராமணியம் கிடையாது. சுவார்த்தேன்னா அது எந்த அர்த்தத்தை சொல்றதோ அதுல அதுக்கு உத்தேசம் இல்லை. அதுக்கு ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, இந்த தமிழ்ல ஆகு பெயர் அப்படின்வா, ஆகு பெயர் அப்படின்னா அது கவுன கல்பம்னு அர்த்தம். என்னது அப்படின்னாக்கா, அப்பாவுக்கு பிள்ளை பேர்ல கோபம் வந்துச்சு, உடனே அப்பா வந்து கத்த உன்னை கொண்டு போடுறேன்ற, கொண்டு போடுறேன்னு அவர் சொன்னாரு, கொண்டுடு வேறோ அல்லது விடத்தை போ, விடத்தை குடிச்சு சாவு போ அப்படின்னு சொல்றாரு. விஷத்தை குடிச்சு சாவு போன்னு அப்பா சொன்னாக்கா அவர் அந்த மாதிரி சொல்லுவேறாத, விஷத்தை குடிச்சு சாவுன்னு தன் பிள்ளைய பத்தி சொல்லுவேறாத. ஆனா சொல்றாரு அப்படின்னா அதுக்கு தாத்பரியம் வேற, லோகத்துல தாத்பரியம் வேற. இது லோகத்துல ஒத்து இருக்க முடியும். அதனால சுவார்த்தை நிந்தையில தான் தாத்பரியம்னு சொல்றோம். இத மீமாந்தகாலம் ஒத்துருக்கான், நாம கூட ஒத்துருக்கோம். அதனால எல்லாருமே ஒத்துட்டு இருக்கிறதுனால சுவார்த்தே பிராமணியம் கிடையாது அப்படின்னு மீமாம்சகம் சொல்றது இங்க சித்திக்கிறது. அதுக்கு வியாசனுடைய திருவுள்ளமாக எபெருமானால் சாதிக்கிறது. பொதுவா ஸ்தோத்திரம்ன்றது ரெண்டு விதம், இருக்கிறத சொல்றது இல்லாத சொல்றது. இல்லாத சொல்றது கூட ஒரு அம்சே பிராமணியம் இருக்கும். இப்ப சந்திரன் மாதிரி உன் முகம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, சந்திரன் மாதிரி முகம் இருக்கு என்ன அர்த்தம்? சந்திரன் மாதிரி உருண்டையா இருக்கு, அல்லது சந்திரன் மாதிரி பளபளப்பளன்னு இருக்கு, அல்லது சந்திரன் மாதிரி மனசுக்கு சிதத்தை ஆனந்தத்தை கொடுக்கறது, மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்துறது, அதுல தாத்பரியம் உண்டாச்சு. குழந்தைய பார்த்து நான் கிளின்னு நான் சொன்னேன், கிளி என் குழந்தை அப்படின்னு என் பேத்திய பார்த்து சொல்றேன். அப்ப கிளின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கிளி மாதிரி குழந்தை மழலைன்னு பேசுறது, அந்த மழலைன்றது அதுல உண்மைதான். அது கதம் அசதா குணியின கத்தி தேர நுதிர் பவதி அப்படின்னு கேக்குற வாசி வரதேசிகர் நடாது உருமாள், போன வாரம் தான் சித்திர சித்திர தனுஷத்திரம் சுவாமிக்கு, அவர் தத்துவசாரத்தை சாதிக்கிறார். கதம் அசதா குணியின கத்தி தேர நுதிர் பவதி, இல்லாத குணத்தை சொன்னாக்க அது ஸ்தோத்திரமா ஆகுமா? ஸ்தோத்திரம் அப்படின்னால என்ன அர்த்தம்? மீமாம்சகாலே சொல்றா, மீமாம்சகால் நிர்ணயம் பண்ணுச்ச, பிரகீத மந்திர சாத்திய குணிநிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ற. கானம் பண்றது பாட்டு கீதம், விசேஷமா சிறப்பாக கானம் பண்ணப்பட்ட மந்திரத்தில் இருக்கக்கூடிய குணிநிஷ்ட குணாபிதானம். ஒரு தேவதையை பத்தி சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த தேவதைய தேவதை குணி குணத்தை உடையது, அந்த தேவதையினுடைய குணங்களை சொல்றதுதான் ஸ்தோத்திரம்ன்றது. ஸ்தோத்திரம் சஸ்திரம்னு சொல்லுவார். கான ரூபமா சொன்னாக்கா ஸ்தோத்திரம், கானம் இல்லாம சொன்னாக்கா அது சஸ்திரம் அப்படின்னு மீமாம்சகால் நிர்ணயம் பண்றாரு. இப்ப நீங்களும் என்ன சொல்றீங்க? குணிநிட்ட குணாபிதானம் தானே ஸ்தோத்திரம்னு சொல்றீங்க. குணி கிட்ட இருக்கக்கூடிய குணத்தை சொல்றது தானே ஸ்தோத்திரம்னு சொல்லலாம். இப்ப அதை சொல்லிட்டு குணமே கிடையாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப இல்லாத சொன்னாக்க வெறும் முகஸ்துதின்னு ஆயிடும். இருக்கிறத சொன்னாதான் ஸ்தோத்திரம் அவடான்னு சொல்றா, குணிநிஷ்ட குணாபிதானம்னு சொல்றா. குணிநிஷ்ட குணாபிதானம்னு சொல்லிட்டு அதை நீங்களே சொல்றீங்க,
ஆனால் அது குணமே பொய் அப்படின்னு சொன்னா இது என்ன விரோதம்? உங்க வாக்குக்கே விரோதமா இல்லையா? அதனால அர்த்தவாதங்கள் ஸ்தோத்திரம் பண்றது சில இடத்துல இல்லாதது கூட சொல்லும் இருக்கலாம், ஆனால் ஒரேடியா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஏதோ சில விஷயங்கள் சொல்றது, சில விஷயங்கள் கொஞ்சம் அத்தியா இருக்கலாம். இதெல்லாம் அத்திங்கிறதெல்லாம் கூட வேதம் ஒண்ணு சொல்லிடுச்சோம்னாக்கா அதை இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? வேதம் சொல்லிடுச்சு, வேதம் வந்து பரம பிரமாணம் அப்படின்னு நீங்க ஒத்துருக்கீங்க. பரம பிரமாணமான வேதம் வந்து இத மாதிரி அப்படின்னு சொல்றது, அதை போய் நீங்க இல்லைன்னு சொல்லலாமா? இன்னொன்னு, ஒரு தேவதை, ஒரு தேவதைக்கு ஒரு திரவியம், அந்த தேவதையின் திரவியம் சேர்ந்ததுதான் யாகம் அப்படின்னு மீமாம்சகாலே ஒத்துருக்க. கர்மஸ்வரூபம் என்னன்னா திரவியம் தேவதாச்ச அப்படிங்கிறாங்க. திரவியமும் தேவதையும் தான் கர்மஸ்வரூபமே. கர்மாவனுடைய சுரூபம் என்ன? ஒரு திரவியம் கூட ஒரு தேவதை இருக்கும். யாகம்னா என்ன அர்த்தம்? தேவதோத்தேசம்னா திரவிய தியாகா யாகா. தேவதையை குறித்து ஒரு திரவியத்தை தியாகம் பண்ணணும். என்ன சொல்லணும் அது அப்படின்னாக்க, இதம் ஹவி அஸ்யாக தேவதாயாக நமம, அந்த தேவதைக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு இல்லைன்னு சொல்லணும். தியாகம் தியாகம் தானுனால இதுதான், அதாவது மமத்தை நிவர்த்தி பூர்வகம் பரத்துவ ஆபாதனம், என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருக்கு தான் அது அப்படின்னு சொல்றதுதான் இந்த இடத்துல தியாகம் யா தானம்ன்றது. இது யாகம். ஹோமம் ஒன்ன தேவதோத்தேசம் திரவிய பிரக்ஷேப அக்னியில அப்படியே சேர்த்துடணும். அதே யாகத்துல அக்னியில சேர்க்க மாட்டார். பிரதானமாகவே எந்த தேவத்தை இருக்கோ அந்த தேவத்துக்கு வச்சுடுவான், அவிஷம் வச்சுடுவான். புரோடாசத்தை ஒரு நூறு வண்டி அவருட்டி அந்த இடத்துல வச்சுடுவான். அக்னி தேவதைக்கு இது ஒவ்வொரு தேவதைக்கும் சொல்லி வைப்பா ஒவ்வொரு யாகத்திலையும். இதுதான் யாகம். அத மாதிரி ஹோமம்லாம் சொல்றது அது. இப்படி கொடுக்குற சமயத்துல அந்த தேவதைன்னு முக்கியம் தானே இல்லையே? நம்ம அபிஷம் வச்சாக்கா அதை அபிஷம் எடுத்துக்கிறதே இல்லையே. அபிஷம் எடுத்துக்காததுனால அது எப்படி வந்து தேவதைக்கு உடம்பு இருக்குன்னு நம்ப முடியும்? மேவாம்சகாலே ஒரு விஷயம் ஒத்துட்டு இருக்கா, ந தேவா காதந்தி ந தேவா பக்ஷயந்தி திருஷ்ட இவ திருப்தியந்தின்னா வாக்கியம் ஏதோ ஒன்று எடுத்திருக்கா. தேவதைகள்லாம் நேர சாப்பிட மாட்டாவா? பார்த்துட்டே அவளுக்கு திருப்தி உண்டாயிடும். நம்மளும் தான் பண்றோம், பெருமாளுக்கு நிவேதனம் பண்றோம். நம்ம அழகான வார்த்தை நிவேதனம், பெருமாளுக்கு தனி சமர்ப்பிச்சாச்சா அப்படின்னு கேட்கிறோம். நிவேதனம் பண்றது பெருமாளுக்கு தலையை நிவேதனம் பண்றது, இதை அனுகிரகிக்கணும், இதை எடுத்துக்கோ அப்படின்னுட்டு மூல மந்திரத்தை சொல்லி பகவன் இதம் அன்னம் அவலோகைய அவலோகைய பா பிரதிகிருணீஷ்வ, இதை கிரகிச்சுக்கணும், சீகரிச்சுக்கணும், அச்சுத பிரியதாம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம எத்தனையோ தப்பு பண்ணுவோம், அதனால அவனுக்கு பிரீதி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி சமர்ப்பிக்கணும். ஆனா சமர்ப்பிக்கிறோம், ஒரு பிரசாதம் கூட நம்ம குறையல. என்ன அர்த்தம்? பகவான் கண்டரோட பண்ணிட்டானோ இல்லையோ? கண்டரோட பண்றதுன்ற தமிழ்ல பகவானுக்கு கண்டரோட பண்ணியா அப்படின்னாக்க, பகவானதை கடாட்சிக்கணும். பகவானுடைய திருக்கண்களுடைய பார்வை இருக்கே கடாட்சம் அதுல விழுந்துருத்துன்னு அதுதான் நமக்கு பிரசாதம். அதனால் சீகரிக்கிறது. அதனாலதான் அதிதி தேவோ பவா அப்படிங்கிறோம். அதிதிகள் வந்து அவ சாப்பிட்டுட்டு மீதி உள்ள இருக்கு பாருங்க, அது பரம பாகவத பிரசாதமா நம்ம சீகரிச்சுக்கிறோம். பரம பாகவத பிரசாதமா நம்ம சீகரிச்சுன்னு சேர்த்துக்கிறோம். அதே தேவதைகளோ பகவானோ அவெல்லாம் என்ன பண்ற? கண்டனம் பண்றப்படுறதுனால அதை அப்படியே கடாட்சிக்கிறார். அதுலயே அவளுக்கு திருப்தி உண்டாகிடுறது. அவ கொடுக்குற அத்தனையும் சாப்பிட்டாதான் திருப்தின்றது இல்ல, நம்ம சந்தோஷமா வாங்கிடணும்னு நினைச்சுக்கோங்க, அதுவே அவளுக்கு திருப்தி. நாம எத்தனையோ சதசுக்கு போறோம். நேற்று கருணாராஜா சுவாமி சதசு நடத்திட்டு இருக்க, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுல விஷயம் வைக்க ஆரம்பிச்சேன், அது ஏன்னா ஆன்லைன்ல தான் எனக்கு அவ்வளவு தூரம் போக முடியல.
உடனே வேஷ்டி எடுத்து அப்படியே எனக்கு காமிச்சுட்டார். சுவாமி, தேவதைகளுக்கு திருப்பரிவட்டம் சமர்ப்பிக்கிறேன், கடாட்சி வச்சுட, அப்புறம் அனுப்பிச்சுடுறேன், ஆடுபடியே சொல்லிட்டு அந்த மாதிரி பிரதியா இது பண்றார். வேட்டி வாங்கிக்கிறோம், வாங்குற வேட்டிலாம் அவ எத்தனை வேட்டி கொடுக்குறாளோ அத்தனையும் நாங்க உடுத்திக்க ஆரம்பிச்சாக்கா எனக்கு ஒரு வருஷத்துக்கு நான் 12 வேட்டி நான் உடுத்திக்க முடியாது ஆயிடும். ஆனாலும் எனக்கு வேட்டி கொடுப்பார், ஆனா நம்ம உடுத்திக்கிறது இல்லையே. என்ன அது மாதிரிதான் இதெல்லாம் கூட பிரசாதத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம்னாக்க கண்டர்களை பண்றோம், அத பெருமாள் அனுகிரகிக்கிறார், கடாட்சிச்சு அனுகிரகிக்கிறார். அந்த மாதிரிதான் தேவதைகள்லாம் அபிஷ எடுத்துக்கிறது அப்படின்றது கிடையாது, அதெல்லாம் பார்த்துட்டே திருப்தி அடைஞ்சிடும். அது மட்டும் இல்லை, என்னைக்குமே சர்வம் ஸ்தானிய ஸ்திதம் சியா பிரபதி பர்வதான் நேதரேஷாம்ஸு கிஞ்சுது, நம்ம எப்படி பார்க்கணுமோ அப்படியே எடுத்துக்கோங்கோ அப்படிங்கிறத தேசிகன். இதுதான் நம்ம சித்தாந்தம், பிரத்யக்ஷமா என்ன நமக்கு தெரியறதோ அதை அப்படியே எடுத்துக்கணும், பிரத்யக்ஷமா எதை நம்ம அப்படியே பார்க்கிறோமோ அதை அப்படியே எடுத்துக்கணும். நம்ம பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்கோம், பிரத்யக்ஷமா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், தேவதைகளுக்கு விக்கிரகம்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கோம் ஸ்ருதிகள்ல. ஆனால் நம்ம அபிஷ சமர்ப்பிச்சா தேவதைகள் எடுத்துக்கிறது இல்லை, அது குறையறது இல்லை, அதனால அவ திருப்தி அடைஞ்சுட்டா அவ்வளவுதான் நமக்கு சந்தோஷம், திருப்தி அடைஞ்சுட்டா. அது மாதிரி நம்ம சிராதம் பண்றோம், பித்ரு தேவதைகளை ஒரு பிராமண போஜனம் பண்ணி வைக்கிறோம், சுவாமிகளை எழுந்தருளை பண்ணி அவளுக்கு வரணம் பண்ணி பாத பிரக்ஷாலனம் பண்ணி அவளை வரிசி தக திருத்து வப்பினாரா அவர் எழுந்தருள் பண்றோம், பிதிருபிதா பிதா மகாலா விஸ்வதேவராக விஷ்ணுவாக. என்ன இவா நான் வயர்லெஸ் தான் இவாளுக்கு அப்படி போறதா அரையும் குறையமா என்ன கேட்பா, அதெல்லாம் தப்பு. ஏன்னா சாஸ்திரம் இப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு, சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கு. இதெல்லாம் தத்துவம் தகவலாம் சாதிச்சிருக்கேன், அதெல்லாம் 4 நாளுக்கு அடி எனக்கு வைப்பேன். இந்த தேவதாதிகள்லாம் அவசியம் நல்லா தெரிஞ்சுக்கணும், சித்தாந்தத்தினுடைய பொக்கிஷங்கள்லாம் அதுல இருக்கு. வேதம் எப்படிப்பட்டது, வேதம் நித்தியமானது, அபௌருஷயமானது. ஆனால் அந்த நித்தியத்துவன்றது மீமாம்சங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், இந்த மாதிரி எத்தனையோ விசாரங்கள் இதுல பண்ண போறேன், சிருஷ்டி பிரக்கிரையை சொல்ல போறேன், அந்த மாதிரி மீமாம்சகன் கேட்கிற கேள்விகள்லாம் பதில் சொல்ல போறேன். அந்த தோகத்தோ ஒன்னு சொல்ல போறேன், எம்பெருமானை தவிர்த்து பிராட்டியை தவிர்த்து நித்திய சூரியனை தவிர்த்து மீதி எல்லா ஜீவராசிகளுக்கும் அதிகாரம் உண்டு பிரம்ம வித்தியில, அதே சிஷ்டத்திரைவர்களுக்கு உபாசனங்கள்லயே உண்டு. மீதி இருக்கிற வாழ்க்கைலாம் அவளுடைய ஆசிரமத்து வர்ணத்துக்கு அனுகுணமாக அதனால நம்ம சாதிக்க போறோம். அதனால இவ்வளவு உசந்த ஒரு விஷயம்னா இந்த அதிகாரத்துல வருது. இதுல பிரதானமா ஒரு பக்ஷ நியமாம்சகன் சொன்னோம், அந்த நியமாம்சகம் அவருடைய தேவதா விஷயத்துல அவளுடைய அபிப்பிராயம் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டோம். இப்போ மொத்த அர்த்தம் அதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்க, சித்தாந்தத்தில் தேவதைகளுக்கு உடம்பு உண்டு, ஏன்னா வேதம் சொல்லெடுத்து. தேவதைகளுக்கு ஹவிராதானோன்றது பார்க்கறதுனாலேயே உண்டு, அதுலேயே திருப்தி வந்துடும் அபிஷேகத்துக்கிறதுன்றது. அதனாலேயே யுகபத் கர்மசன்னிதி உண்டா அப்படின்னா அதுவும் உண்டு, அதையும் சொல்ல போற சௌபரி மகர்ஷியனுடைய வத்தாந்தங்களை சொல்லி அவர் வந்து எப்படி பல சரீரங்களை எடுத்துக்கிறாரோ அத மாதிரி இந்த தேவதைகளும் சக்திமான்கள், அதனால அவள் எல்லாம் சங்கல்பத்தினாலேயே பல உடம்பு எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் வர்றதுக்கு அவளுக்கு சக்தி உண்டு, அதையும் சொல்ல போறோம். அதனாலேயே அவனுக்கு பிரீத்தி உண்டாகிறது, பிரீதி உண்டாகிடுதுன்னா அவ பலப்பிரதான்னு உபநிடம் சொல்றது, அது வேதம் சொல்றது, கர்மகாண்டமும் சொல்றது, பிரம்மகாண்டமும் சொல்றது. ஒரு தேவ இந்திரன் போயிட்டான்னா அடுத்த இந்திரன் என்ன ஆவான், அடுத்த இந்திரன் வருவானா எப்படி, அதெல்லாம் வந்து அதுக்கும் சமாதானம், அதெல்லாம் தத்துவ தகலாபத்துல விசாரம் பண்ணி சாதிச்சிருக்க சுவாமி தேசிகன். அது இந்த சித்தாந்தத்தினுடைய சாரம். இது அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.